நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து பர்வதமலைக்கு தான் வந்திருக்கோம். இது மலைப்பயணம் தொடங்கிடுச்சு. இதுக்கப்புறம் ஏறுறதெல்லாம் மலைதான். கூட வந்து வழி காட்டுறதுக்கு ரெண்டு ஜீவன்கள் வருது, புதுசா ரெண்டு ஜீவன்கள். ஹாய், கை கொடு. ஹாய், சூலகருப்பன். கடிச்சுன்னா ஒண்ணுமே பண்ணிருக்க முடியாதுல்ல. என்ன பண்ண கடிச்சு? இருக்கலே, ரொம்ப ஆபத்தான மலைப்பயணம் இதுதான் எனக்கு தெரிஞ்சு. ஸோ கைஸ், பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் மலை ஏறி வந்ததுலாம் பெரிய விஷயம் இல்லை. இந்த மலை நம்ம கூட வந்து பூஜை பண்ணுறதுக்கு ஆஞ்சநேயர் வந்திருக்காரு. தேங்காய் தான் நான் அப்பயே கொடுத்தேன் சாப்பிட்லாம். ஓம் நமக் சிவாய, ஓம் நமக் சிவாய, ஓம் நமக் சிவாய, ஓம் நமக் சிவாய, ஓம் நமக் சிவாய. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு லூப் டாக்கீஸ். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பர்வதமலைக்கு தான் வந்திருக்கோம். பர்வதமலை வந்து அதிகம் பேர் நம்ம யூடியூப் சேனலில் எவ்வளோ பேர் போட்டிருந்தாலும், நம்மளும் ஒரு வாட்டி இப்போ ஏறுறோமே. சும்மா நம்மளோட பயணம் எப்படி இருக்குது, நம்மளோட ஜேர்னி இந்த மலைப்பயணம் எப்படி இருக்குன்னு தான் இந்த வீடியோவில் போட போகிறோம். இது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து நம்ம பர்வதமலை மட்டும் ஏற போகிறதில்ல, சீரி சீரியஸாக இங்கே பக்கத்தில் இருக்க எல்லா மரையும் ஏறிட்டு போகலான்னு ஒரு ஐடியா. உடம்பு ஒத்துழைச்சா கண்டிப்பாக ஏற போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே அந்த உச்சியில் தெரியுதுல, அதுதான் மலை. அந்த உச்சி மலைக்கு தான் ஏற போகிறோம். அதுக்குள்ளே மறைஞ்சிடுச்சு. அண்ணா, செவன் ஹில்ஸ் தானே? நான் செகண்ட் டைம் தான், ஆனால் எனக்கு தெரில. ஆனால் அன்னைக்கு ஏறினப்போ நைட் டைமில் ஏறினா வேறு லெவலில் இருந்தது. அப்போ ஒரு அண்ணன் ஒருத்தர் கூட வந்திருந்தார். அவர் தரமாக வந்து எப்படி சொல்கிறது, மழை பெஞ்சாலும் நம்ம ஏறி தான் அப்படின்னு சொல்லி நைட் டைமில் உயிரை பணைய வச்சு ஏறினோம் ஃபஸ்ட்டு. ஆனால் இதுதான் பகல் டைமில் ஏறுறது, ஃபஸ்ட் டைம் பகல் டைமில் ஏறுறோம். இது பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அந்த நடக்கிற பயணத்தை வந்து முடிச்சிட்டோம். இப்போ வந்து மலைப்பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லோரும் சூடம் கொளுத்தி விட்டு முதற்கடவுளான விநாயகரை கும்பிட்டுட்டு மலை ஏற ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நம்மளும் இப்போ அதான் பண்ண போகிறோம். வெற்றிகரமாக முதல் கடவுளுக்கு வந்து விநாயகருக்கு சூடமேத்தியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மலை ஏற போகிறோம். இது என்ன கெட்டப்புன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி பாட்டில் அண்ணன் பேக் எடுத்துக்கிட்டாரு. தண்ணி பாட்டிலுக்கு தூக்கிட்டு போக முடியல, இப்படி ஒரு டெக்னாக்கு, இது ஒரு டிசைனாகவும் இருக்குது. இப்போ வந்து நம்ம விநாயகரை கும்பிட்டுட்டு நம்ம மலை ஏற ஆரம்பிச்சிடலாம். நம்ம வந்து பத்திரமா மலை ஏறி இறங்கிடணும். ஏதோ பிள்ளையாட்ட கண்ணு ஊற்றிக்கிட்டே இருக்க. ஐயா சாப்பிட மாட்டார், அப்பாவும் சாப்பிட மாட்டார். அவங்க சாப்பிட மாட்டாங்க, நம்ம போகிறதுக்கு ஸ்நாக்ஸாக உதவும். யாரோ வேர்க்கல வச்சு படிச்சிருக்காங்க, அதையும் நம்மளே எடுத்துக்கலாம். ரெண்டாவது அவர் சாப்பிட்டோம். வா வண்டி எடு. ஸோ கைஸ், இனிதே வந்து மலைப்பயணம் தொடங்கிடுச்சு. இதுக்கப்புறம் ஏறுறதெல்லாம் மலை தான். பெரிய பெரிய மலையெல்லாம் தாண்டி, காடு தாண்டி, இப்போ நம்ம எங்கே போகிறோம்? சிவனை பார்க்க போகிறோம். அவர் உங்களுக்கு தெரிகிறாரா? மலை அடுத்தது மலை தாண்டி மலை. ஏறிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஓம் சிவனே போற்றி, ஓம் மகேஸ்வரனே போற்றி, ஓம் சம்புவே போற்றி. முதமலை கம்ப்ளீட் பண்ண போறேன்னு நினைக்கிறேன். ஓம் பரமேஸ்வரனே போற்றி, பாட்டெல்லாம் கேட்டுட்டு ஜாலியா கிளம்பியாச்சு. ஓம் பீமசங்கரா போற்றி. ஓம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் மலையை முடிச்சிருக்கோம். இதுக்கப்புறம் தான் வந்து ஏற வேண்டிய மலையே இருக்கு. ஆனால் ஃபர்ஸ்ட் மலையை முடிச்சது வெற்றிகரமாக ஒரு சந்தோஷமா இருக்கு. கூட வந்து வழி காட்டுறதுக்கு ரெண்டு ஜீவன்கள் வருது, புதுசாக ரெண்டு ஜீவன்கள். ஹாய், கை கொடு.
எல்லாருமே வழி காட்ட மாட்டேங்குது, எல்லாருமே இறங்கி போக மாட்டேங்குது. ஐயோ கை கொடுன்னு சொன்னால் படுத்துக்குது இந்த நாய் வந்து. எல்லா எல்லா யூடியூப் சேனல்லையும் சொல்லுவாங்க வழி காட்டுன்னு சொல்லி, அது உண்மைதான் நாட்டுக்கு வழி காட்டுது. இப்போ தான் பிஸ்கட் கொடுத்தோம், படுத்துச்சு வந்து சோர்வல். ஐ இங்கே வரணும், கை வச்சுன்னு அப்படியே படுத்துச்சு, தூக்கம் வருது அடிக்கணும், தூங்கு தூங்கு. ஐயோ ஐ கையை நக்காத. இவங்க வந்து நம்ம கூட வந்து பயணிக்கிறேன்னு உறுதிமொழி எடுத்திருக்காங்க, அதுக்கு லஞ்சமாக பிஸ்கட்லாம் வாங்கியிருக்காங்க. கூட வரலடா உங்களை கொண்டுடுவேன். அடுத்து இவர் தான், இவர் வந்து பிளாக்கர். ஹாய் சூலகருப்பன். சூலகருப்பன் சரி சரி, நம்ம மேலே கை வைக்கல, நம்ம மேலே கை வைக்கல. கருப்பா குசும்புக்காரன் கடிச்சிருந்தா ஒன்றுமே பண்ணிருக்க முடியாதுல்ல. என்ன பண்ண கடிச்சு இன்னொரு பிஸ்கட் தர. ஓ அவனுக்கு இவனுக்கு செட் ஆகாதாட்டுக்கு. இவன் நம்மால ரை சூழகருப்பான். சரி பாய், நீங்கள் கிளம்புங்க, உங்களுக்கு ரெண்டு பேரும் பிஸ்கட் கொடுத்துட்டு போவோம். ஐய் இந்தா கருப்பா பிஸ்கட்டு. இந்தா நீ கடிக்க வர, நீ அதனால் வந்து ஓ அது எடுத்து தின்ன கூட உனக்கு சோம்பேறித்தனமா? இல்லை அந்த நாயை பார்க்க அதுக்கு எதுக்கு ஆகாது, கரெக்டாக தான் வரு. எவ்வளோ நல்லா வந்தான். ஐய் சரிவா நம்ம கிளம்பும். ஆ இருண்ணா, இது கூட ஜாலியாக விளையாண்டு போனோம். நீ விளையாடு. இந்த ரெண்டு நாயங்களும் காலபெயர்வர்கள், கூடவே வராங்க. ஜேன் நம்ம கூட வந்து சொன்னாங்க நம்பல, ஆனால் கூட வருவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. நம்ம நின்னா நின்றுடுறாங்க, கருப்புன்னா கடிக்க வரான் அடிக்கடி. முன்னாடி போங்கப்பா, வழி காட்டுங்க. அவன் பாருங்க கருப்பர் முன்னாடி போகிறாரு. சரி நீங்களும் போங்க, போ போ போடா முன்னாடி போடா. அவன் நீ போடா முன்னாடி, அவன் பின்னாடி போடுமே வரட்டாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ருத்ராட்சம் கிடைக்குது, ஃபுல்லாக கீழே ஃபுல்லாக அந்த கொட்டை தான், ஃபுல்லாக ருத்ராட்சம் கொட்டை தான். இவங்க என்ன நம்ம பின்னாடி தாங்க வந்துக்கிட்டு இருக்கானோ. இந்த ருத்ராட்சம் வந்து எப்படி சொல்கிறது ஸ்பெசிஃபிக்காக, அதை பாருங்கள், இதுதான் கொட்டை. மூன்று முகம், மூன்று முகம், மூன்று முக கொட்டை, மூன்று முகம் அதிகமாக இருக்குது. இங்கே நம்ம உட்காந்து பொருகணும்னா ஒரு ருத்ராட்ச மலையாக இருக்கலாம். ஆனால் அந்த கலர் என்ன, இன்னும் நம்ம சைடெலாம் பிளாக் கலரில் இருக்குது, அது எதுனா ஒரு கலரில் இருக்குது. அது நம்ம போட போகிறது பிளாக் கலர் மாறும், ஹீட்னாலையா? இது ருத்ராட்ச கொட்டை, இதை க்ளீன் பண்ணி எடுத்த கொட்டை. ஆமாம் மேலே தான் ஏறிட்டு படுக்காதடா, எட்டப்படா மேலே மேலே வந்து படுக்கிறான். குளிர் தாட்டுக்கு உனக்கு, நீங்கள் மலையாடுறதுக்கு வழி தெரியலன்னு பயப்படவே தேவையில்ல. ஏன்னா பார்த்தீங்கன்னா இங்கே வர்ண பாய்ச்ச ஐயோ காலபயிர் நம்ம கூடியே தான் வருவார். அதை பாருங்க ஓடியாரா இருப்பாருங்க, பயப்படவே தேவையில்ல, நம்ம அட்டும் போகலாம். இவர் பாதை சொல்லிக்கிட்டே இருப்பாரு, நம்ம அவர் பின்னாடியே போக வேண்டியதான். ஏய் கருப்பா போட்ட சூரகருப்பன் ஏறி நம்ம மட்டும் போயிட்டே இருக்க வேண்டியதான். நம்ம ரெஸ்ட் எடுத்தால் கூடவே வந்து இவங்களும் ரெஸ்ட் எடுக்கிறாங்க, அதுவும் கூட பக்கத்தில் தான் வந்து உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ஆனால் பிளாக் நாய் தான் கடிக்க வருது. பார்த்தீங்கன்னா இப்போ மலையோட கிட்ட வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. கூடவே பார்த்தீங்கன்னா இன்னமும் நம்ம காலபயிரர் வந்துட்டு தான் இருக்காரு, வேற லெவல் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் நாங்கள் இப்போ. ஐய் கோவத்தில் இருக்கான், கருப்பணம் வந்துட்டு தான் இருக்கான், இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு. மூச்சு ரொம்ப வாங்குது. இது ரெண்டு பாதை வந்து சேர்ற ஒன்றா சேர்ற இடம். அங்கே ஒரு கடை ஒன்று இருக்குது, ஆனால் அந்த கடை நாளைக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்களாம். நான் கொஞ்சம் பேட் டெவலப்மெண்ட்டுன்னு நினைக்கிறேன், ஏன்னா யாருமே பீப்புள்ஸ் யாரும் வர்றதில்லை, நாங்கள் மட்டும்தான் மேலே ஏறுறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்ததாக வந்து ஒரு நடு பாதையில் ரெண்டு வழி ஒன்றா சேர்ற இடத்துல இங்கே சாமி கும்பிடுவாங்க. இந்த இடத்துல ஒரு திரி சொல்ல மட்டும் இருக்குது. இங்கேருந்து இன்னும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அதான் மலை, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஏறிடுவோம்னு நம்பிக்கை இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தோன்னா ரொம்ப செங்குத்தான மலை வந்து ஏற போகிறோம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் மலை ஏறி வந்ததுலாம் பெரிய விஷயம் இல்லை. இந்த மலை மேலே இருக்குது, அங்கே தான் வந்து இருக்கு, அந்த மலை தான் ஏற போகிறோம். அந்த மலை எப்படி இருக்குன்றது அந்த மரம் மாற்றிச்சு, பட் இருந்தால் கிட்ட போயிட்டு ஏறிட்டு காட்டும். வெறும் செங்குத்தாக இருக்கும், வேற லெவலில் இருக்கும். ஏறும் போது நான் ஃபஸ்ட் டைம் ஏறும்போதே வந்து இருட்டில் ஏறதுனால எனக்கு பயமே இல்லை, ஆனால் இறங்கும் போது எனக்கு இது எப்படி இருந்ததுன்னு தெரியும். இப்போ நான் ஏறும்போது எனக்கு எப்படி இருக்குன்னு எனக்கே தெரியல.
பட் நம்ம ஏறலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுனா துணிலாம் கட்டி வச்சுருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ வேண்டுதல் ஆட்டுக்கு துணி கட்டியிருக்காங்க. அது துணியா சீட்டு கட்டுறதா குழந்தை இல்லாதவங்க கட்டுறது, வீடு இல்லாதவங்க வந்து இந்த பாருங்க கல் தான் கூட்டி வச்சிருக்காங்க பாருங்க. பாருங்க கொரோனா மாஸ்க், கொரோனா போனதுக்கு நிறைய மாஸ்க் கட்டிருக்காங்க. ஆமாம் கிட்ட போய் கட்டி சொல்ற மாதிரி நம்ம ஆளுங்களோட புத்திசாலித்தனத்தை பார்த்தீங்களா. மாஸ்க், அந்த மாஸ்க் வந்து ஊஞ்சல். இப்போ வந்து குழந்தை அதுல இருக்கு, அவங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்கோசரம் மாஸ்க்ல கட்டி விட்டுருக்காங்க. பரவாயில்ல மாஸ்க் உற்பத்தி இங்கே தான் அதிகமாக, சொல்ல போனால் மாஸ்க் தோபரணம் இங்கே தோருக்கு நிறைய மாஸ்க் தான் அதிகமாக இருக்குது. துணியை விட மாஸ்க் தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா நம்ம ஆளுங்க அப்போ குவாரண்டைனில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் மாஸ்க் போட்டு தான் வந்து அலோட கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து மாஸ்க் போட்டு வராங்க, அப்புறமேல் மூச்சு விட முடியாது. உண்மையாக சொன்னால் நார்மலாகவே மூச்சு விட முடியாது. இவ்வளோ தான் மூச்சு கட்டி பேசுறதே என்னால் பெரிய விஷயந்தான். அது வந்து மாஸ்க் போட்டு வரனால அப்படியே அந்த மாஸ்க்கை வந்து தூக்கி போட மனசு இல்லாமல் அதை ஒரு பரிகாரமாக செய்கிறாங்க. ஆனால் போ போ மாஸ்க், ஆ எங்கள் அண்ணன் புதுசாக ஒரு பேர் வச்சுக்கோங்க மாஸ்க் பரிகாரம், கொரோனா வந்து ஒழிக பாருங்க. போ போ இன்னும் உச்சி ஆல்ரெடியே நம்ம எவ்வளோ தூரம் வந்துட்டோம், இருந்தாலும் இன்னும் போக போக தான் இன்னும் அட்வான்ஸர் அதிகமாக இருக்க போகுது. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அடியாக அடைஞ்சிட்டோம். கஷ்டமான மலை ஃபுல்லாக வந்து பார்த்தீங்களா படிக்கட்டாக இருக்கும். ஆனால் இது வந்து இப்போ புதுசாக போட்ட இது, ஆனால் வந்து பழைய இது இருக்குது. வெறும் கம்பியை மட்டும் பிடிச்சி தொங்கி ஏறுற மாதிரி இருக்கும். எங்கள் அண்ணன் பார்த்தா அதில் தான் ஏறலாம், அட்வென்ச்சர் நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. ஆனால் நான் இதில் தான் ஏற போகிறேன், ஏன்னா எனக்கு ஒரு வாட்டி அதில் ஏறியிருக்கேன், பழக்கம் பயம் வருதுக்காக இருக்குது. ஒன்ஸ் வலிக்கு உண்டுன்னா அவ்வளோதான், நேராக கீழே தான் வருவோம். அதனால் பார்ப்போம் எப்படி ஏறலான்னு. ஏறுறப்ப நான் முடிஞ்சால் வீடியோ இருக்கேன், ஏறுறப்ப வீடியோ எடுத்தால் ஃபோன் கீழே வந்துருமோன்னு ஒரு பயமாக இருக்குது. பார்ப்போம் முடிஞ்சால் வீடியோ எடுத்து போடுறேன், இல்லை அதுக்கப்புறம் மேலே போய் ஒரே வீடியோ எடுத்து போட்டுறேன். ஸோ கைஸ் இதான் அந்த கடினமான மலை பயணம். அங்கே பார்த்தீங்கன்னா படி இருந்தது பார்த்தீங்களா, இங்கேனா படி கிடையாது, கம்பி கம்பியாக நெட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். அந்த கம்பியை பிடிச்சி தான் அந்த உச்சி ஒலிக்கும் ஏறணும். அங்கே லைட்டாக ஏதாவது சரி இறுக்கி வந்தீங்கன்னா அப்படியே சருன்னு வந்து கீழேதான் இவ்வளோ தான் ஏறி வந்தோம்ல. அங்கே பாருங்கள் அப்படியே அந்த ஒரு பாதை மாரி வருது பார்த்தீங்களா, அது கிட்டத்தட்ட நம்ம நடந்து வந்த பாதை தான். வித்தன் 5 கிலோமீட்டர்ஸ் நமக்கு பார்க்க சின்னதாக தெரியுது, அதுதான் கடலடி நம்ம ஆசிரம வழியாக ஏறி வந்தோம்ல அந்த இடம் இதுதான். நம்ம இப்போ தான் ஏற போகிறோம், வெற்றிகரமாக ஏறி முடிச்சுட்டு இறங்கிடுவோம். மலையில் வந்து இந்த மலையில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியே கிடையாது. நம்ம தூக்கி போடுற வாட்டர் கேனில் இந்த ஒரு சொட்டு தான் அந்த இங்கே இருக்கிற வாழ்கிற வனவிலங்குகளுக்கு இது. அங்கே பாருங்கள் அந்த நான் அதில் அது தண்ணியே இல்லை, நான் தான் தூக்கி போட்டேன் நல்லா தெரியும். ஆனால் அதில் இந்த ஒரு சொட்டுக்காக கடையை கட்டுறாங்க. ஆமாம், ஆனால் நம்ம பேக்கே பிடிங்கிப்பாங்களட்டுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா அதில் இல்லைன்னு தெரிஞ்சால் அதை எடுத்து குடிச்சிட்டு ரொம்ப பாவமாக இருக்குது. அங்கே வர பிளாக் பண்ணுறதுக்கெலாம் ஆள் இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஏரியாச்சு, ரொம்பவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இந்த கொடுமையில குரங்கு வேற என்ன டிஸ்டர்ப் பண்ணுது. அது இதில் பார்த்தீங்கன்னா அதை பாருங்கள் நிற்கிறதே இந்த இப்படி தான் நின்று ஆகணும். அப்படியே அப்படியே ஃபுல்லாக அப்படியே பாருங்கள் வேறு லெவலு, அப்படியே ஒன்றுமே இல்லை, அப்படியே ஒரு ஒரே பாறை லைவாக அப்படியே பாருங்கள். இன்னும் ஐயோ கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 100 மீட்டர் கூட நம்ம ஏறல. ஆனால் அதுக்கே ரொம்ப பயமாக இருக்குது, நைட் டைமில் ஏறிட்டேன் அன்றைக்கி. இன்றைக்கி ஏறுறது ரொம்ப பயமாக இருக்குது. ஏறுறதே இல்லை, உண்மையிலே ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன்றைக்கி. ஏன்னா பக்கத்தில் ஒன்றுமே இல்லை, அப் கொஞ்சம் சர்க்கிச்சுன்னா நேராக டவுன் தான். ஐ போடா நீ அவங்க. ஆனால் இன்றைக்கி வேறு லெவலில் ஏறி முடிச்சிட்டோம் அதை பாருங்கள். இன்னும் கரெக்டாக கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. சரி வழி விடணும். செல்ஃப் எடுக்கல பாரு, இதில் தான் போகணும். போடுறா தம்பி பிஜிஎம். இல்லைண்ணா ஐயோ சீசா சீசா சா சா சோ சா சாலலா. ஒட்டு வச்சு ஐயோ ஐயோ ஐயோடி ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டோம்.
இதுக்கப்புறம் இதுதான் வந்து எப்படி சொல்கிறது, இது இந்த இடத்துல ஒரு பிளேஸ் இருக்கு, அது பயம் முடிச்சது வர ஒன்றும் இல்லை. இங்கேருந்து அப்படியே இந்த ஏணி மேலே ஏற்றினா கோயிலுக்கு போயிடலாம், விபதி எடுத்துப்போம். போனால் இந்த வியூலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு காற்று அடிக்கும் போது தள்ளிட்டு போயிடுவோம் மேடம். அப்படியே பாருங்கள் பாறைக்கு நடுவில் அப்படியே வேற அப்படியே சருவெலாம் இருக்குது, இது எங்கே போகிறோன்னு தெரியல. இது பாருங்க இந்த அடே இந்த பிளேஸ் அப்படியே எப்படி இருக்கு, அடே இந்த பிளேஸை மட்டும் வச்சு கொஞ்சம் தனியாக கமெண்ட் பண்ணுங்கள், ஏன்னா இந்த பிளேஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. பின்னாடி இந்த இந்த மலையில் தான் ஏறிக்கிட்டு இருக்கோம், இது வழியாக தான் உச்சிக்கு ஏறுறது. கீழேருந்து பார்த்தா ஒரு மாதிரி பயமாக தான் இருக்குது, இருந்தாலும் மேலே ஏறுவோம். வேறு லெவலில் இருக்குது, ஃபுல்லாக ஏறிட்டு மேலே போய் டோட்டல் வியூ எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறேன். நம்ம கோயிலோட நுழைவு வயலுக்கு வந்துட்டோம், இதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, போய் சாமியெலாம் சுற்றி பார்த்துட்டு ஒரு குட்டி உறக்கம், ஒரு 2-3-4 hours நல்லா தூங்கிட்டு அழக வேண்டிதான். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கோவிலோட உச்சிக்கு வந்துட்டோம், பார்த்தேன் பாட முடியல, அந்த பாட்டு போட்டால் இப்போ நல்லாயிருக்கும், பேக்ரவுண்டில் மியூசிக் போட்டு விட்றேன். முதற்கடவுளான விநாயகரை கும்பிட்டு விட்டு ஆண்டவரே மில்லியன் வியூஸ் போகணும்ப்பா, போகலனாலும் பரவாயில்ல, இவரை சந்திக்க வந்தது பெரிய விஷயம். ஏன்னா சிவனை கும்பிடுனாவே அவனோட அருள் தேவை. இவ்வளோ தூரம் ஏறி வந்து நம்ம கும்பிடுறதுங்கிறது நம்ம வாழ்க்கையில் கிடைத்த ஒரு மிகப்பெரிய வரம். அதுலேயும் இது எனக்கு ரெண்டாவது வாட்டி, ஃபஸ்ட் டைம் இல்லை. ஆனால் ஃபஸ்ட் டைம் வந்தப்போ எனக்கு வந்து எப்படி வந்தோம் எப்படி போனோம் எதுவுமே தெரில, ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் அர்ஜென்ட்டாக இட்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் இது அப்படி கிடையாது, இந்த ஜேர்னி வேறு லெவல். இந்த தண்ணி மூண்டு என்ன பண்ண போகிறீங்க, கால் கழுவுறீங்களா? இது எனக்கு தெரிஞ்ச அபிஷேக தண்ணி இல்லை, இல்லை மழை தண்ணி தேங்கி நிற்கிது, சுத்தம் இல்லை, ஒரு ஸ்மெல்லு வேற வருது. இதுதான் கோவில், கோவிலோட என்ட்ரன்ஸ், வத்தி கற்பூரம் சாம்ராணி ஏற்றும் இடம், தேங்காய் வெளியே உடைக்கப்படும். வாவ், இது சொல்லப்போனால் சூப்பரான பிளேஸுங்க உண்மையாலுமே. இதுதான் கோவிலோட உள்ளார, என்னென்னா கோவில் உள்ளார போக முடியாதா? இது வந்து உண்மையாலுமே எக்ஸைட்டிங் அதிகமாக செம்மையாக இருக்குது. இங்கே என்ன ஒரே ஒருத்ததுன்னா குரங்களோட அன்பு டார்ச்சர் தான் ரொம்ப தாங்கவே முடியல. அப்பா கோயிலை திறந்துட்டாங்க, வந்துட்டோம் கோவில் உள்ளார வந்துட்டோம். ரொம்பவே ரொம்பவே ரொம்ப குளுமையாக இருக்குது. எப்படியே போகிறது, ரொம்ப ரொம்ப குளிமையாக இருக்குது இடம். நீ சொல்லணும் பார்த்தினா ரொம்ப இருட்டாக வேறு இருக்கு, எங்கே போகிறேன்னே தெரியல. நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து சாமிக்கு வந்து பூஜை பண்ண போகிறோம். இங்கே வந்து பூஜை பண்ணிகிட்ருக்காங்க ஆல்ரெடி. இந்த வழியாக போக முடியாதுன்னு நினைக்கிறேன். அண்ணன் பார்த்தீங்கன்னா பூஜை பண்ண ரெடி ஆகிட்டாரு, சாமிக்கு இப்போ பூஜை நடந்துகிட்டு இருக்கு. போகும்போது விபதி எடுத்துமா? நம்ம கூட வந்து பூஜை பண்ணுறதுக்கு ஆஞ்சநேயர் வந்திருக்காரு. தேங்காய் தான் நான் அப்பயே கொடுத்தேன்ல சாப்பிட்றனால, ஐய் அதுக்கு தண்ணி தானே இங்கே கிடைக்கல, அதுக்கு தேங்காய் கூட முக்கியம் இல்லை, வெளில போய் சாப்பிடப்பா. ஆ சொன்ன பேச்சு கேக்குறாரு. சரி நம்ம இப்ப பூஜை ஸ்டார்ட் பண்ண போறோம்.
ஓம் நமக் சிவாய, ஓம் நமக் சிவாய, ஓம் நமக் சிவாய, ஓம் நமக் சிவாய, ஓம் நமக் சிவாய. கடலே போற்றி, காவாய் கனக திருளை போற்றி, கையிலே மலை ஆணை போற்றி, பர்வத மலை ராசாவே போற்றி, பர்வத மலை ராஜாவே போற்றி, பர்வத மலை ஈசா போற்றி. ஓகே கைஸ், நம்ம வந்து பருவதமலை விட்டு கிளம்பியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குரங்கு தொலை தான் தாங்கவே முடியல, தூங்கும் போது கூட வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தது. மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. இப்போ வந்து கிளம்பியாச்சு. இன்னும் ஒரு ரெண்டு மணி ரெண்டுலேருந்து மூணு மணி நேரத்தில் வந்து மலையை விட்டு கீழே போயிடணுங்கிறது தான் ஐடியா.